Welcome to Vijay Cricket Vibes. TNPL 2022 Salem Spartans vs Chepauk Super Gillies 28th match la vilayada poranga. Indha match pathi preview with detailed match predictions ah paaka porom. So video skip panna nam fulla paranga nanbargale. Mattrum neenga nam channel ku pudusa irundinga marakama subscribe pannikeenga. Telegram channel link description irukku, paathu marakama join panni cricket sambandhapatta updates neenga therinjikalam. Salem Spartans vs Chepauk Super Gillies kadaila 28th match July 19th annaki, that means coming Tuesday, India nerappadi evening 7:15 PM SCF cricket ground Salem la irundhu பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சேலம் கிரிக்கெட் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு சர்ஃபேஸ் தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல ரன் ஸ்கோரிங் தட் மீன்ஸ் மேட்சாக எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இனிஷியல் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லா பிச்சிலுமே ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அதையுமே மைண்டில் வச்சு டீம் சூஸ் பண்ணுங்கள். பட் அதே நேரத்தில் வந்து பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவாக விக்கெட்ஸுமே எடுத்து கொடுப்பாங்க. அதே நேரத்தில் பார்க்கும்போது இனிஷியல் ஓவர்ஸில் பேசர்ஸ் ரொம்ப வந்து ஹெல்ப் இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பாகவே ஹெல்ப் இருக்கும். ஓவரால் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸுமே எதிர்பார்க்கலாம். ஸோ அதன் காரணம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமை வந்து இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா கான்ட்ரோவர்சியல் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பவுலர்ஸ் எந்த அளவுக்கு அந்த ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தட் மீன்ஸ் ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ இப்படியும் நடக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎலோட ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம். அதாவது பவுலர்ஸும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பேட்ஸ்மேனும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து டிஎன்பிஎலோட ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேலம் ஸ்பாட்டன்ஸ் ப்ராபபிள் அவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது ஹெச் கோபிநாத் கூட, ஆர் கவின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அண்ட் தென் எஸ் கணேஷ், டேரல் ஃபெராரியோ, எஸ் அபிஷேக் பொறுத்த வரைக்கும் போர் ஃபார்மை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால் மேபி அக்ஷர் ஸ்ரீனிவாசன் இந்த இடத்துல ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் ரவி கார்த்திகேயன், பிரணவ்குமார், முருகன் அஸ்வின், அஃப்கோர்ஸ் சேலம் ஸ்பாட்டன்ஸ் டீமோட கேப்டன், அண்ட் தென் ஜி கிஷோர், எம் கணேஷ்மூர்த்தி, கணேசன், பெரியசாமி. சேப்பாக் சூப்பர் கேலிஸ் ப்ராபபிள் அவனை பொறுத்த வரைக்கும் நாராயண், ஜெகதீஷன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கூட, கௌஷிக் காந்தி கேப்டன் ஓப்பன் பண்ண போகிறார், அண்ட் தென் எஸ் ராதாகிருஷ்ணன், உத்தரசாமி, சசிதேவ், அண்ட் தென் ராஜ்கோபால், சதீஷ் ஷார், சோனி யாதவ், எஸ் ஹரிஷ்குமார், ரவி சாய் கிஷோர், மணிமாறன், சித்தார்த், ராம்தாஸ், அலெக்சாண்டர், சந்தீப் வாரியர். சேலம் ஸ்பாட்டன்ஸ் பிளேயர் ஸ்டார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் ஜமால் 4 மேட்ச்க்கு 28 ரன்ஸ், 7 பேட்டிங் அவரேஜ், ஹெச் கோபிநாத் 40 மேட்சஸ், 1062 ரன்ஸ், 29 பேட்டிங் அவரேஜ், ஆர் கவின் 26 மேட்ச்க்கு 200 ரன்கள், 10 தான் பேட்டிங் அவரேஜ், டேரல் ஃபெராரியோ 10 மேட்ச்க்கு 217 ரன்ஸ், 27 பேட்டிங் அவரேஜ், எஸ் அபிஷேக் 22 மேட்சஸ், 238 ரன்ஸ், 11 பேட்டிங் அவரேஜ், அக்ஷய் ஸ்ரீனிவாசன் 30 மேட்ச்க்கு 578 ரன்ஸ், 23 பேட்டிங் அவரேஜ், முருகனேஷன் 36 மேட்ச்க்கு 491 ரன்ஸ், 23 பேட்டிங் அவரேஜ், 39 விக்கெட்ஸ் எடுத்திருக்கார் பவுலர் பி பிரானேஷ், 9 மேட்ச்க்கு 8 விக்கெட்ஸ், கணேஷ்மூர்த்தி 41 மேட்ச்க்கு 33 விக்கெட்ஸ், பிரணவ்குமார் 2 மேட்ச்க்கு 57 ரன்கள், பட் விக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 0, கணேசன் பெரியசாமி 20 மேட்ச்க்கு 34 விக்கெட்ஸ். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பிளேயர் ஸ்டார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாராயண், ஜெகதீஷன் 48 மேட்ச்க்கு 1810 ரன்ஸ், 47 பேட்டிங் அவரேஜ், கௌஷிக் காந்தி 48 மேட்ச்க்கு 1269 ரன்ஸ், 31 பேட்டிங் அவரேஜ், எஸ் ராதாகிருஷ்ணன் 5 மேட்ச்க்கு 156 ரன்ஸ், 52 பேட்டிங் அவரேஜ், யு சசிதேவ் 48 மேட்ச்க்கு 823 ரன்ஸ், 22 பேட்டிங் அவரேஜ், ராஜகோபால், சதீஷ் 47 மேட்ச்க்கு 769 ரன்ஸ், 29 பேட்டிங் அவரேஜ், 29 விக்கெட்ஸ் எடுத்திருக்கார் பவுல் பண்ணி, ஆர் சோனி யாதவ் 27 மேட்ச்க்கு 112 ரன்ஸ், 14 பேட்டிங் அவரேஜ், 31 விக்கெட்ஸ் எடுத்திருக்கார் பவுல் பண்ணி, ஹரிஷ்குமார் 37 மேட்ச்க்கு 445 ரன்கள், 17 பேட்டிங் அவரேஜ், 45 விக்கெட்ஸ் எடுத்திருக்கார் பவுல் பண்ணி, எம் சித்தார்த் 26 மேட்ச்க்கு 20 விக்கெட்ஸ், ஆர் அலெக்சாண்டர் 38 மேட்ச்க்கு 41 விக்கெட்ஸ், ரவி சாய் கிஷோர் 42 மேட்ச்க்கு 160 ரன்ஸ், 12 பேட்டிங் அவரேஜ், 56 விக்கெட்ஸ் எடுத்திருக்கார் பவுல் பண்ணி, சந்தீப் வாரியர் 7 மேட்ச்க்கு 3 விக்கெட்ஸ். மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வித் கிராண்ட் லீக் டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெச் கோபிநாத் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து விளையாடுவன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் சீனியர் கிரிக்கெட்டர், ஸோ கண்டிப்பாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சீசனில் பார்க்கும்போது ஒரே ஒரு மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி பார்க்கும்போது இனிஷியலாக தன்னோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கார், எல்லா பாலுமே ஷாட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து அவங்களோட மைனஸாக இருந்துகிட்டு இருக்கு. அதில் கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பவுல் பண்ணாங்கன்னா ஸோ விக்கெட்ஸ் விழுது. ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கோபிநாத் மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ் வந்து விக்கெட்ஸை பறி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பட் சேஃபர் சைட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேபி இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுப்புணர்ந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பெட்டர் சேஃபர் செட் கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போங்க. ஆர் கவினை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மேட்சஸ் நல்லா தாங்க விளையாடினார், பட் ஏன் வந்து லேட்டர் ஆன் தட் மீன்ஸ் டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இவரோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் வந்து டவுனில் போன மாதிரி தெரியுது. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாக அவமே பார்க்கலாம்ட்டு ஸோ ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக ஓவரால் பார்க்கும்போது ஆர் கவின் கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டு தட் மீன்ஸ் மஸ்ட் பிக் பிளேயர் சாய்ஸில் எடுத்துகிட்டு போகலாம்.
எஸ் கணேஷை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் டிஃபரன்ஷியல் பிக்காக பார்க்கலாம். லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ரன் அ பால்ன்ற மாதிரி விளையாடிட்டு இருந்தார். மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஆப்போசிட்டில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் லைனை வச்சிருக்காங்க சிஎஸ்ஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குவஷன் மார்க்காக இருக்குது. டேரல் ஃபெராரியா கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வருவார். லெஃப்ட் ஹேண்டருக்கு எதிராக வந்தாங்கன்னா கண்டிப்பாக போல் பண்ண வைப்பாங்க. பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்க்கும்போது மிடில் ஒரு சசிதேவ் மட்டும்தான் இருக்கார். தட் மீன்ஸ் வந்து அந்த டாப் 7 பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்போது அதனால் எந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஓவர்ஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு க்வெஷ்சன் மார்க்காக தான் இருக்க போகுது. அதனால் மேபி பேட்டிங்கில் மட்டும் டீசெண்டாக காம்படிஷன்ஸ் கொடுத்தா தான் உண்டு. ஸோ அதனால் சேஃப் ஃபோர் சைடு எடுத்துகிட்டு போகலாம் ஃபெராரியை பொறுத்த வரைக்கும். எஸ் அபிஷேக் அண்ட் தென் அக்ஷய் ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் யார் இருந்தாலும் சரி டிஃப்ரென்ஷியல் பிக்காக எடுத்துகிட்டு போவாங்க. ஓரளவுக்கு டீசென்ட் ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரவி கார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்தாரு. ஸோ பேட்டிங் பவுலிங் எடுத்துலேயுமே வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சில் கண்டிப்பாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறைய அட்டாக்கிங் கிரிக்கெட்டர்ஸ் ஆப்போசிட் எண்டில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதோட பவுலிங் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக லாஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்குறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குஷமாக இருக்க தான் நம்ம கொடுக்கணும். பட் இருந்தாலும் டிஃப்ரென்ஷியல் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரணவ் குமாரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் இடத்துலையுமே கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க முடியும். எந்த நேரத்துலையும் பிரணவ் குமாருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டு பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா 2 இல்லை 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பை லக் மேபி வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சேஃபர் சார் பிரணவ் குமார் இருந்தாருன்னா மஸ்ட் பேக் முருகன் அஸ்வின் கண்டிப்பாக சேஃபர் சைடு. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுத்துலையுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மேட்சும் என்னமோ வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருந்தார். பட் மற்றபடி எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா வந்து யூஷுவல் முருகன் அஸ்வின் பவுலிங் மாதிரியே தெரியல. கூகுளிஸ் அழகாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஸோ அது கொஞ்சம் குறைவாக வந்து இந்த சீசனில் ஃபுல்லாக காணப்பட்டுச்சு. பட் என்னன்னு தெரியல, கேப்டன்சி ப்ரெஷர்னால இப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் சேஃபர் சைடு. ஸோ ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக அவங்களுக்கு எதிராக இந்த மாதிரி லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து எஃபெக்டிவாக பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கண்டிப்பாக அந்த ஒரு எல்பிடபிள்யூஆர் பவுல்ட் முறையில் வந்து விக்கெட்ஸ் வரதுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முருகன் அஸ்வினுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எகேன்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ் நிறையா சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ பேட்டிங்லேயுமே டீசெண்டாக கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியும். இவர் தன்னைத்தானே எப்போ வேணாலும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு மேலே போகலாம். ஸோ ஓவரால் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட நம்ம வந்து முருகன் அஸ்வின் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஜெய் குஷோரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட் பவுலிங்கன்னா மஸ்ட் பிக். செகண்ட் பவுலிங் பிளேயராக மட்டும் எடுத்த பின்ஸ் மஸ்ட் பிக்கில் எடுத்துட்டு போவாங்க. பட் பதவி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் பவுலிங்னா மேபி ஒரு ரிஸ்கி சாய்ஸில் வைஸ் கேப்டனில் கூட நீங்கள் வந்து கிஷோரை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து பிளேயராக மட்டுமே கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஒரு விஷயமா இருக்குது. கணேஷ் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டம்ப் லைனில் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்குது. நல்லா கணேஷ் மூர்த்தியோட ரோல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு எதாவது ரைட் ஹேண்டர்ஸ் ரொம்பவே ட்ரபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸை வந்து இவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு விக்கெட்ஸ் வந்து 2-3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குங்க. அதாவது அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஸோ கணேஷ் மூர்த்தி கண்டிப்பாக ஃபஸ்ட் பவுலிங் இருந்தாலும் சரி செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் டீமில் மஸ்ட் பிக்கில் இருந்தே ஆகணும். கணேசன் பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் இவர் ஓவரில் வந்து லைக் எப்படி வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சாக இருக்கட்டும் இல்லை ஐபிஎல் மேட்சாக இருக்கட்டும் எப்படி வந்து ரஷித் கான் தென் ஜஸ்பிரித் பும்ரா மாதிரி ஒரு பவுலரை வந்து தப்பின்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சான்ஸ் எடுக்காமல் வந்து சேஃபாக இட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தாங்க டிஎன்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாமியோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படி பார்க்கும்போது இருந்துருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் ஒரு மாதிரி டிப்பிக்கல் யார்கர் லென்த்தில் பவுல் பண்ணிகிட்ருக்கார் லைக் பும்ரா அண்ட் தென் மலிங்கா. ஸோ அவங்களோட அந்த எபிலிட்டியை டொமஸ்டிக் கிரிக்கெட் லெவலில் வந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சர் நல்ல ஒரு பிளேயராக வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து சீக்கிரமாக கிடைக்கும் அதை பொறுத்து தான் இவரோட பின்ஸ் வந்து ஃபியூச்சர் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ பெரியசாமி பொறுத்த வரைக்கும் பயங்கரமான டேலண்ட் இருக்குங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டம்ப் லைனில் அவர் பவுல் பண்ணுவார், சேஞ்ச் ஆஃப் பேஸ்மே எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஸோ ஓவரால் நல்ல ஒரு பவுலராக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் இந்த சென்ஸ் பெரியசாமி கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ரிஸ்க் சாய்ஸில் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்காக பார்க்கலாம். நாராயண் ஜெகதீஷனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசன்ட் ஃபார்மில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக வந்து ஜெகதீஷன் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு வர்த்தபிள் சாய்ஸாக பார்க்கலாம். இன்கேஸ் இவங்க சேஸ் பண்ணாங்க பட் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நீங்கள் அவரை பிளேயராக மட்டுமே கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். கௌஷிக் காந்தியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு கிரிக்கெட்டர். ஸோ கேப்டன் பொறுப்புலேருந்து ஓரளவுக்கு லாஸ்ட் மேட்ச் விளையாடி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும் தான் விளையாடினார். பட் அதுக்கு முன்னாடி 2-3 மேட்ச் நடுவில் வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லை.
இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் வந்து கௌஷிக் காந்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாகவே தேவை. ஸோ கேச்சிங் பிளேஸில் நிற்கிறாருங்க. ஸோ அந்த லாங் ஆன் லாங் ஆஃப் இந்த ரீஜனில் நிற்கும் போது ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கௌஷிக் காந்தி சேஃப் இஸ் இட் மஸ்ட் பேக். அண்ட் தென் எஸ் ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் மேபி இந்த மேட்ச்சில் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து சீக்கிரமாக வின் பண்ணும் அப்படிங்கிறனால தான் ஆக்சுவலாக வந்து சசிதேவ் வந்து சோனி யாதவ் வந்து பர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து மீன்ஸ் கொஞ்சம் வந்து ப்ரொமோட் பண்ணி மேலே அனுப்பிச்சாங்க. மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது. கண்டிப்பாக வந்து ராதாகிருஷ்ணனுக்கு பேட்டிங் வாய்ப்பு நம்பர் த்ரீல வரதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதனால ராதாகிருஷ்ணன் குட் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் ஹி வில் பி மேக்கிங். சசிதேவ் பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபர் சைடு வந்து மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் இவர் ஒருத்தர் தான் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கார், மற்றபடி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. மேபி இதில் ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது. ரவி சாய் கிஷோர் பேட்டிங் டீசன் ஆடிட்டு இருக்கார் டொமஸ்டிக் மேட்சில், அதனால மேபி இவர் மேலே ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு மீன்ஸ் அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணுறதுக்காக மேபி சாய் கிஷோரை கூட வந்து மீன்ஸ் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்படிங்கிற விஷயம் பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து அந்த சாய் கிஷோருக்கு எப்போ வேணாலும் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஸோ அசிதே வந்து சாய் கிஷோர் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ரைட் ஹேண்டர்ஸ் ஆடும்போது அவங்க கூட ஆடுறதுக்கு வந்து இந்த பிளேயர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சசிதேவை பொறுத்த வரைக்கும் ஸோ பெட்டர் மஸ்ட் பிக்லன்னு எடுத்துகிட்டு போகலாம். சதீஷை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பெரும் அளவு கிடைக்கல. ஸோ கேச்சிங் பிளேஸில் நிற்கிறதுனால ஸோ ஓரளவு கேச்சஸில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ 46 வயசானாலும் ஃபிட்னஸில் பயங்கரமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு பேட்டிங் வந்து எப்போலாம் சான்ஸ் கிடைக்குதோ ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ சேஃபர் சைட் டிஃபரன்ஷியல் பிக்காக பார்க்கலாம். இன் கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஆர் சோனி யாதவ் பொறுத்த வரைக்கும் அந்த இனிஷியல் ஓவர்ஸ்லையும் இப்போ வந்து பவுல் பண்ண போகிறாரு, டெத் ஓவர்ஸ்லையும் இவர் வச்சு பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சோனி யாதவ் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த நேரத்துலையும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். பயங்கரமான ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டருங்க ஆக்சுவலாக சோனி யாதவை பொறுத்த வரைக்கும். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பதவி கொடுக்காமல் நீங்கள் சோனி யாதவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு போகிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எஸ் ஹரிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச் மஸ்ட் பிக். ஃபர்ஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பரான ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டாகவே பார்க்கலாம். லோயர் ஆர்டர் வந்து சூப்பராக அட்டகாசமாக அந்த ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் சொல்லவே தேவையில்லை. ஸோ டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன்ஸ் இவரால் கொடுக்க முடியும். ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மேட்ச் தான் இவர் ஃப்ளாப்பாக வர தவிர, பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பட் அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ஹரிஷ்குமாருக்கு நிறைய இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆஸ்பெக்டில் யோசிச்சு பாருங்கள். ரவி சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மஸ்ட் பிக். நான் சொன்ன மாதிரி ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கனால ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் மீன்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, கணேஷ் மூர்த்தி அந்த முருகன் அஸ்வின். ஸோ அதனால் அவங்கள டேக்கிள் பண்ணும் அப்படிங்கிறதுனாலே மேபி வந்து சசிதேவ் ஸோ இந்த நாட்டிலையும் ஒரு மிக்ஸ் ஆஃப் த மீன்ஸ் வந்து பேட்டிங் ப்ரொமோஷனில் வந்து மீன்ஸ் ப்ரொமோஷனாக இருக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் நம்பர் 4 நம்பர் 5 ஆட வைக்கலாம். ஏன்னு சொன்னால் ரவி சாய் கிஷோருக்கு எந்த நேரத்துலையும் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து நம்பர் 3லேயோ நம்பர் 4லேயோ ஆட வைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். லெஃப்ட் ஹேண்டராக இருக்கிறனால ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு பேட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ரவி சாய் கிஷோருக்கு இந்த மேட்சில் ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் அட்டகாசமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக ப்ளூ ஜெர்சியில் கண்டிப்பாக வந்து மார்க் மை வேர்ட்ஸ், ப்ளூ ஜெர்சியில் கண்டிப்பாக அதிக மேட்சஸ் அஸ்வினுக்கு அப்புறம் தமிழ்நாடுலேருந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிற பிளேயராக ரவி சாய் கிஷோர் மேபி இருக்கலாம். ஸோ இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர் கண்டிப்பாக வந்து ஸ்டார் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பார்க்கலாம். பயங்கரமான டேலண்ட் இருக்குங்க. ஸோ சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் நல்லா கிளவராக பவுல் பண்ணுறாரு. ஸோ கரெக்டாக யாருக்கு எந்த லைன் அண்ட் லென்த்தில் பவுல் பண்ணும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சாய் கிஷோர் நல்ல ஒரு ஃபியூச்சர் ஸ்டாராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அவருக்கு வந்து கணிசமான வாய்ப்புகள் வந்து இன்கமிங் மேட்ச்சில் வந்து கொடுக்கப்பட்டுச்சுன்னா எதிர்பார்க்கலாம். இன்னும் சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் 4 கோட்டா கண்டிப்பாக வீசுறாருங்க. ஸோ கேச்சிங் பிளேஸில் நிற்கிறாருங்க. கேச்சஸ் கொஞ்சம் வந்து ஒரு சில கேச்சஸ் விட்டுறாரு, பட் இருந்தால் அந்த கேச்சிங் பிளேஸில் நிற்கிறதுனால எக்ஸ்ட்ரா 8 ஆர் 16 எடுத்து கொடுக்க முடியும். பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக வந்து 1-2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் 4 கோட்டா ஃபுல்ஃபில் பண்ணிடுறாருங்க. ஸோ அதனால் ரைட் ஹேண்டர்ஸ் ஆப்போசிட் நிறைய பேர் இருக்கிறதுனால ஸோ கவினா இருக்கட்டும், கோபிநாத் என்ன ஃபெராரியோ இந்த மாதிரி ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது ஸோ இவங்களுக்கு எதிராக மணிபாரன் சித்தார்த்த கண்டிப்பாக ரொம்ப டெட்டனிங்காக இருக்கலாம். மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட்டுட்டு மேபி வந்து மணிபாரன் சித்தார்த் மாதிரி ஒரு ஸ்பின்னரை வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. லாங் வித் சந்தீப் வாரியர். அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஸோ அந்த ஒரு
பால் ரொம்ப லோயராக வந்து இறக்குறாருங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது ஸோ அது கொஞ்சம் இவரோட ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது. ஸோ பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் கீழே போயிட்டு பாலை வந்து எலிவேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஒரு எலிவேஷனை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து கரெக்டாக வந்து கடைசி வரைக்கும் பாலை கரெக்டாக வாட்ச் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து அந்த எலிவேஷன் எடுத்துகிட்டு இருப்பது அப்படின்னு ஷாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் எந்த நேரத்துலையும் இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக பேக் ஃபுட்டில் போய் ஆடினாங்கன்னா மேபி எல்பிடபிள்யூ ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குங்க. அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் கொஞ்சம் த்ரெட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ரைட் ஹேண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எகேன்ஸ்டாக ஸோ அதனால் மஸ்ட் பிக்கில் ரவி அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். சந்தீப் வாரியரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸு கிரிக்கெட்டர், ஆக்சுவலாக வந்து இந்தியாவுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து விளையாடும் போது நெட்ஸில் வந்து நிறையா தடவை வந்து இந்த மீன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு, ஓவர்சீஸ்லுக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ நெட் பவுலராக போயிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஹையர் லெவல் ஆஃப் கிரிக்கெட் நிறையா ஆடிருக்காருங்க. தட் மீன்ஸ் ஐபிஎல் ஆடிருக்காரு. ஸோ ஓவரால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வாரியரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியன் டீம் கூட நிறையா தட் மீன்ஸ் நிறைய டூர் ட்ராவல் பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலாக வாரியரை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வர்றாரு. பட் விக்கெட்ஸ் வர மாட்டது, இவர் ஓவரில் கொஞ்சம் பார்த்து ஆடிடுறாங்க. கரெக்டாக அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் லைன் போட்டுட்ருக்காருங்க. அதாவது ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் கொஞ்சம் தள்ளினார்னா கொஞ்சம் விக்கெட்ஸ் வரும். பட் இவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஷாட்டுக்கும் போக மாட்டுறாங்க. பட் பார்க்கலாம். இருந்தாலும் இந்த விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு வரமாட்டுது இவரோட பவுலிங்கில். அதன் காரணமாக தான் டிஃப்ரென்ஸ் பிக்கை யோசிக்க தோணுதே தவிர, பட் இவரை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்கேஸ் அவங்க வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்க, நான் செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் டிஃப்ரென்ஷியல் பிக்காக பாருங்கள். இவங்களுக்கு பதிலாக மேபி வந்து ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறது போகிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பட் பேசர்ஸ்க்கு இந்த இனிஷியல் செட் ஆஃப் மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிச் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டோர்னமெண்ட் ஆட போகிறானா இனிஷியலாக கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதன் காரணம் மேபி வந்து சந்தீப் வாரியர் மாதிரி பவுலருக்கு வந்து இந்த மீன்ஸ் கொஞ்சம் பேஸில் போகிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு நேரம் இருக்குது. அதில் வந்து கேச்சஸ் எடுத்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு நேரம் இருக்குது. மேபி இந்த மேட்ச் இந்த சீரீஸ் இந்த மீன்ஸ் இந்த சீரீஸ் இருந்த டோர்னமெண்ட் லாஸ்ட் செட் ஆஃப் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் மேபி சந்தீப் வாரியர் ஒரு சில விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து மைண்டில் வச்சு டீம் சூஸ் பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் முருகன் அஸ்வின், நாராயண் ஜெகதீஷன், டேரல் ஃபெராரியோ, ரவிசாய் கிஷோர், சேஃபர் சட். ரிஸ்க் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் கணேசன் பெரியசாமி, எஸ் ஹரிஷ்குமார், ஆர் கவின், எஸ் ராதாகிருஷ்ணன். என்னோட மண்டல் ட்ரீம் டீமை நாங்கள் ஷோ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் என் ஜெகதீஷன், பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச் கோபிநாத், கௌஷிக் காந்தி, எஸ் ராதாகிருஷ்ணன். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் ஹரிஷ்குமார், ஆர் சோனியது, டேரல் ஃபெராரியோ. அண்ட் தென் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் முருகன் அஸ்வின், ரவி சாய் கிஷோர், ஜி பெரியசாமி, கணேஷ் மூர்த்தி. இதில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது இன் பிளேஸ் ஆஃப் ஏதாச்சும் ஒரு பவுலருக்கு பதிலாக மேபி நீங்கள் வந்து டாப் ஆஃப் தி ஆர்டரில் விளையாடக்கூடிய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆர் கவினை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஜி கிஷோர் இன் பிளேஸ் ஆஃப் பெரியசாமி நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். அண்ட் தென் எம் சித்தார்த் எகேன்ஸ்ட் ரைட் ஹேண்ட்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கலாம். ஸோ அதனால் எம் சித்தார்த் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் தென் யூ சசிதேவ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன் பிளேஸ் ஆஃப் ராதாகிருஷ்ணன் மாற்றி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் அபிஷேக் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன் பிளேஸ் ஆஃப் கோபிநாத். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டீம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நேரத்தில் என்னோட டீம் கேப்டனாக இப்படி போதைக்கு ரவி சாய் கிஷோர், வைஸ் கேப்டன் பார்க்கும்போது ஜெகதீஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.